குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நம. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. கடாட்ச சதகத்தில் போன கிளாஸில் 51வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 52லேருந்து பார்க்க போகிறோம். பாஷாணயேவ ஹரி நீலமணிர் தினேஷு பிரம்லானதாம் குவலயம் பிரகடீகரோதி நைமித்திகோ ஜலதமே ச விகிமா ததஸ்தே காமாட்சி சூன்யமுபமானமபங்கலக்ஷ்மியாஹ. அம்மா, உன்னுடைய கண்ணை யார் யாரோ என்னென்னமோ விஷயங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கிறார். இந்த மாதிரி எல்லாம் அதை கம்பேர் பண்ணுறது தப்பு. ஏன்னா இதுக்கு உபமானமாக ஒன்று சொன்னால் அதோட இதுக்கு தானே சாமியம் இருக்கணும். ஆனால் இது அப்படியெல்லாம் இல்லை. உன்னோடத்துக்கு ஒன்றுமே உபமானமே இல்லை. அனாகலித சாதிருஷ்ய சுபுக ஸ்ரீர் விராஜிதா அனாகலித சாதிருஷ்யம். இது மாதிரி இருக்குன்னு இன்னொரு இல்லவே இல்லை. அப்படி இல்லாத போது உன்னுடைய கடாட்சத்துக்கு, உன்னோட அபாங்க லக்ஷ்மிக்கு, உன் கடைக்கண் பார்வையின் அழகுக்கு ஏதேதோ விஷயங்களை உபமானமாக சொல்கிறாளே, அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோன்றது. அது ஏன் தப்புன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார். ஹே காமாட்சி ஹரி நீலமணி, உன்னுடைய அபாங்க லக்ஷ்மி ஹரி நீலமணி, இந்திரநீலக்கல்லின் ஒளி போல இருக்குன்னுட்டு எல்லாரும் சொல்கிறார். அது எப்படி சொல்லலாம்? அதுவோ கல், கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கோ, கல்லுக்கு ஒரு ஹிருதயம் இருக்கோ, கல்லுக்கு ஒரு பாவமோ பாவனாவோ இருக்கோ, ஒன்றுமே இல்லை. ஆனால் நீயோ கருணை கடல் பொருந்திய கடாட்சம் உன்னோடது. அப்படி இருக்கிற போது உன்னுடைய அபாங்க லக்ஷ்மியை கல்லோட கம்பேர் பண்ணலாமோ? அது ஜீவனில்லாத ஒன்று. நீ ஜீவகாருண்யமே உருவகமானது உன்னோட பார்வை. அதனால் உன் கண்ணு போய் இந்திரநீலமணி மாதிரி இருக்குதுன்னு ஆறான்னு சொன்னாள்னா அது தப்பு. ஹரி நீலமணி பாஷாண ஏவ, அது வெறும் கல்லுமா? பளபளன்னு இருக்கலாம், அதுக்காக அது குசிட்டுருக்கானா? இல்லை, வெறும் கல். இந்த கல்லுக்கு போய் இவ்வளோ இன்னொன்று வேற இருக்குது. இது வெறும் கல் தான், பளபளன்னு இருந்தாலும் உன்னோடதோ வேல்யூலெஸ், இதுக்கும் வேல்யூ கிடையாது, உனக்கும் வேல்யூ கிடையாது. ஆனால் வேறு வேறு மீனிங்கில், இது வெறும் கல்லுங்கிறதுனால இதுக்கு வேல்யூ கிடையாது. நீ வேல்யூலெஸ் ஏன்னு கேட்டால் உன்னோட வேல்யூவாக அளர்ந்து பார்க்க முடியாத அளவு வேல்யூ இருக்கிறது உன்னோடது. அப்படி இருக்கிற போது வேல்யூ இல்லாத விலை மதிப்பு அற்ற கற்களுடன் விலை மதிக்க முடியாத உன் பார்வையை போய் கம்பேர் பண்ணலாமோ? அதனால் இது தப்பு. சரி, அடுத்தது என்ன சொல்கிறா? எல்லாரும் இந்திரநீல புஷ்பம் மாதிரி இருக்குங்கிறா, கருநீல புஷ்பம் கருணெய்தல் பூ போல இருக்குங்கிறா. அதை எப்படி நான் ஒத்துக்கிறது? குவலயம் கருணெய்தல் புஷ்பமோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. அந்த குவலய புஷ்பம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பகலானா வாடி போயிடுறதும்மா. உன்னோடது 365 நாளும் 24/7 வாடாத கருணையை வாரி பொங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு என் பக்தாளா நன்னா இருக்கணும்னு எப்பவும் வாடாது இருக்கும் உன் கண்களோடு. வாடக்கூடிய எவ்வி பகல் வந்துடுத்துனா பகல் வந்த மாத்திரத்தில் வாடி போகும் கருணைதல் புஷ்பம் போல் இருக்குன்னு சொல்லாமோ? அதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லி தள்ளினே, இதுக்கு உயிர் இருக்கேன்னு, இதுக்கு உயிர் இருக்கு, இது வாடி போய்டுறதே. மா, உன் கண் பார்வையினுடைய கடாட்சத்தின் லக்ஷ்மியானது வாடாமல் என்றும் இளமை மாறாது இருக்கே, அதனால் இதோட அதை கம்பேர் பண்ண முடியாது. பிரம்லானதாம் பிரகடி கரோதி, வாடி போய் தலை தொங்கி போய்டுறது. உன்னோடது அப்படி இருக்கானா? இல்லை, உனக்கு டயர்ட்னஸே இல்லை. எப்பவும் சுறுசுறுப்பாக எல்லாரையும் பார்த்து அருள் பண்ணிட்டுருக்கு, அதனால் அதோடு பண்ண முடியாது. சரி, எல்லோரும் மேகம்ங்கிறாளே,
மேகத்தெல்லாம் நீ அப்படி சொல்ல முடியாது, வாடித்துன்னு சொல்ல முடியாது, கல்லுன்னு சொல்ல முடியாது, வருஷம் பண்ணுறது ஜலாத்தா மேச்ச கீமா மேச்சக்கம்ங்கிறது கருப்பு, அதனுடைய கருப்போட சொல்லலாமான்னா அதுவும் முடியாதியா, ஏன்னா இது வெறும் சீசனல். வெய்ய காலம் வந்ததுன்னா மேகத்தை நான் எங்கே தேடிட்டு போகிறது? ஆனால் நீயோ 36, 365, 24/7 சொன்னேனே, 24/7 இருக்கிற நீயும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து விசிட் பண்ணிட்டு போகிற மேகத்தையும் நான் கம்பேர் பண்ண முடியுமோ? ஜலத மேச்சகிமா நைமித்திகா, எப்பாவது வரும், நிமித்தங்களில் வரும், அதுக்கப்புறம் வராது. அதனால் அதோட உன்னோட கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ எதோடப்பா கம்பேர் பண்ணலாம் உன்னோட அப்பாங்க லக்ஷ்மியை அப்படின்னா, உபமான சூன்யம் அம்மா, இதுக்கு கம்பேரிசனே இல்லை. ராமராவணையோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணுக்கும் யாராலையும் பார்க்க முடியாது, பார்த்திராத ஒரு யுத்தம் நடந்தது. அப்படியா? எப்படி இருந்தது? ஏதான் எக்ஸாம்பிள் சொல்லுங்களே. தோ சொல்கிறேனே, ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ, அதுக்கு உபமானம் அதுதான்ப்பா, அதை தவிர வேறொன்றும் இருக்குது. அனாகலித சாத்ருஷ்யம் உபமான சூன்யம் அப்படின்னுட்டு ஆச்சாரியால் சொல்கிறார். அதனால் அம்மா உன் கண்கள் இப்படி இருக்குன்னு விட்டெல்லாம் உபமானம் சொல்கிறதுக்கு எங்கிட்டக்க ஒன்றும் வார்த்தைகளே இல்லை. பாஷாணயேவ ஹரி நீல மணிர் தினேஷு பிரம்லானதாம் குவலயம் பிரகடீகரோதி நைமித்திகோ ஜலத மேச்சகிமா ததஸ்தே காமாட்சி சூன்யமுபமானம் அபாங்கலக்ஷ்மியாஹ அப்படின்னார். அடுத்தது சொல்கிறார், ஸ்ருங்கார விப்ரமவதி சுதராம் சலஜா நாசாக்ரி நாசாக்ரமோக்தி கருச்சா கிருதமந்தஹாசா ஷியாமா கடாக்ஷசுஷமா தவ யுக்தமேதத் காமாட்சி சும்பதி திகம்பர வக்த்ரபிம்பம். உன்னையே பார்த்தோம், தன் புருஷனை பார்த்தவுடனே நாணி வெட்கி ஒரு மனசில் ஒரு ஆனந்தத்தின் காரணத்தினால் ஒரு மந்தஸ்மிதத்தோடு ஒரு பெண் நிற்பது என்பது உலக வழக்கம். எப்போ புதுசாக இருக்கிற போது, பழகின அப்புறம் இல்லை, இவ்வளோ என்றும் புதுசுன்னு பார்த்துட்டோம். அப்போ இவ புருஷனை பார்த்த உடனே இவளுடைய கடாட்சத்தினுடைய லக்ஷ்மியாகப்பட்டது எப்படி வெட்கி நிற்கிறது, அதுக்கு எது மந்தஹாசம்னுட்டு அவர் சொல்கிறார். அம்மா காமாட்சி தவ கடாட்ச சுஷமா, உன்னுடைய கடாட்சத்தினுடைய சௌந்தரியம் ஆகிற ஷியாமா, ஷியாமானா ரெண்டு அர்த்தம், கருப்பாக இருக்கிறது ஒன்று, அழகாக இருக்கிறவள் ஒத்தி, யௌவனமாக இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஷியாமான்னு பேர். அப்படி யௌவனமாக இருக்கிற ஸ்ரீனு ஏன் சொல்கிறோன்னா, அந்த நித்திய யௌவனம்ங்கிற கான்செப்ட் சொன்னோமே, அதனால் என்றும் 16 இருக்கிறதுனால என்றும் வெட்கி இருக்கு, என்றும் ஒரு மந்தஸ்மிதத்தோ இருக்கு. புருஷனை நினச்ச மாத்திரத்தில் ஒரு கண்ணின் புன்முறுவல் ஏற்படுறது, ஒரு மனசில் இனம் புரியாத ஆனந்தம் பெருக்கெடுக்கிறது, அது வாயின் வழியாகவும் உதடுகளின் வழியாகவும் மந்தஸ்மிதமாக வெளியில் காட்சி கொடுக்கறது. மனசில் ஒரு பூரிப்பு ஏற்பட்டால் தன்னைத்தானே அறியாமல் முகம் மலர்றதோ இல்லையோ, யாராக இருந்தாலும் கல்லாட்டம் மனசு இருக்கிறவாளுக்கு கூட மனசு பூரிப்பு இருக்கிறதே அவள் முகம் காமிச்சு கொடுத்துட்றதோ இல்லையோ, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுட்டு சொல்கிறோம். அந்த மனசில் அப்படி ஒரு தன்னா புருஷனை நினச்ச மாத்திரத்தில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறதுனால அவளோட உதடு லேசாக தானாகவே அன்கன்ட்ரோலபிளி விரிஞ்சு ஒரு மந்தஸ்மிதம் ஏற்படுறதுங்கிறது எந்த ஒரு பெண்ணுக்கும் உரித்தான குணம். இங்கே யார் பெண்ணு? கடாட்ச சுஷமா ஷியாமா, உன்னுடைய கடாட்சத்தின் சௌந்தர்யம் என்னும் அழகிய யௌவனம் கண்ட பெண். அந்த பெண் என்ன பண்ணுறா? சுதராம், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸ்ருங்கார விப்ரமவதி, ஸ்ருங்காரம் என்னும் விப்ரமத்தை சேர்ந்தவளாய், ஸ்ருங்காரத்தின் மயக்கம். அது என்ன பண்ணுறது? அந்த விப்ரமம் பகவானையும் விப்ரமம் பண்ணி உட்கார வச்சுருக்கு. அந்த ஸ்ருங்காரம் கலந்த பார்வை யாருக்கிட்ட அது இருக்கும் நமக்கு தெரியும், சிவே ஸ்ருங்கார ஆர்த்ரா. அங்கே ஈரமான பார்வையினர் இங்கே விப்ரமவதின்னு விட்டார் அவர். சுதராம் ரொம்ப அதிகமான ஸ்ருங்காரம், அதோடு கூடியதாக இருக்கிற இந்த பெண் என்ன பண்ணுறா? இந்த ஸ்ருங்காரத்தோடு கூடியதாக இருக்கிற கடாட்சங்கிற பெண் அவளுக்கு நாணம் இருக்கா? ஆமாம், சலஜ்ஜா. இப்போ லஜ்ஜை இருந்தால் என்ன பண்ணும்? தாழ்ந்து இருக்கும்,
இல்லையா? இந்த கடாட்சங்கிறது வந்து தாழ்ந்திருக்கு. நான் நேரம் நிமிந்து நேருக்கு நேர் முறைச்சி பார்க்கலை, அரை கண் திறந்து பூமியை நோக்கிறா, காலால் கோலமிட்டு அவனுடைய பாதங்களை பார்க்கணுங்கிற அளவுக்கு தாழ்ந்து இருக்கிற பார்வையினால் லஜ்ஜைங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியறது. முறைச்சு நேருக்கு நேர் பார்க்குற பார்வையில் கண்ணு நேரம் இருக்கும், குனிந்து இருக்காது. அதில் லஜ்ஜை தெரியுமான்னா தெரியாது. லஜ்ஜை இருக்கிற போது தன்னையும் அறியாமல் தானாகவே பார்வை தாழ்ந்து இருக்கும். அம்பாளோட பார்வை அரைக்கண் மூடி இருக்கா, ஏன்னா எப்பவும் யோக நிலையில் இருக்கா. அந்த யோக நிலையில் இருக்கும் அந்த பார்வையின் அழகானது லஜ்ஜையோடு கூடியதாக தெரியுது ஆச்சாரியாளுக்கு. அது சரி, அப்போ அதுக்கு அந்த பார்வைக்கு சிரிப்பு எங்கேருந்து தெரியறது அப்படின்னா, அதுதான் தெரியறதே நாசாகர மௌக்திக ருச்சா. அவளுடைய மூக்கின் நுனியில் அவள் முத்து போட்டுருக்கான். மூக்கு நுனியில் போட்டுக்கிறதுக்கு நத்துன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன், அதில் இவன் முத்தை கோத்து போட்டுருக்கான். மூக்கு நுனியிலன்னாக்க மூக்குத்தி இல்லை, மூக்கு ரெண்டு மூக்குக்கும் நடுப்புற தொங்குற ஒரு நத்து அழகாக போட்டுருக்கா அம்பாள். அதில் முத்து இருக்கு. அந்த முத்தினுடைய ஒளியானது அவள் கண்களில் வீசுறது. அது அந்த கண்ணுங்கிற பெண்ணுக்கு இருக்கிற நாணத்தோடு கூடிய கண்ணுங்கிற பெண்ணுக்கு இருக்கிற புன்முறுவல் மாதிரி இருக்கு. இவளுடைய நத்தின் முத்தின் அழகானது அவளுடைய கண்களுக்கு புன்முறுவலை கூட்டும் சொபையை உடையதாய், லஜ்ஜையோடு கூடிய அவளுடைய கட்டாட்சங்கிற லஜ்ஜை பெண்ணுக்கு அந்த பெண் என்ன பண்ணுறா, கிருதமந்தஹாசா, யாரை போய் பார்க்குறா, எங்கே போய் விழுறதுன்னா, திகம்பர வக்ர பிம்பம் சும்பதி. அவ புருஷனுடைய முகம் என்னும் பிம்பத்தை சும்பதி, அதை போய் முத்தமிடுறது, அதில் போய் விழுறதுன்னு அர்த்தம். அது சரி, இவள் இவ்வளவு அழகியாக இருக்கா, இவளோட கண்ணுடைய அழகு சியாமாவாக இருக்குது, கருத்த கலரோட யௌவனமான பெண் போல் இருக்குது, லஜ்ஜையோடு கூடியிருக்குன்னா அப்போ அவள் புருஷன் இன்னும் ரொம்ப அழகனாக இருக்கணும். அவனை பார்த்து இவள் ஸ்ருங்காரத்தினால் மயங்கி இருக்காள்னா அவள் புருஷன் ரொம்ப ரொம்ப அழகனாக இருக்கணும். அவனுடைய அழகை பார்த்து இது வெட்கி இருக்கணும். அப்போ அந்த மனதில் உண்டான ஆனந்தத்தினால் அதில் பொன்முறுவல் ஏற்பட்டிருக்கணும். அவ்வளவு அழகனா வாம்டையான்னா, அதை வேற ஏன்பா கேட்குற, வாம்டையானுக்கு கட்டிக்கிறதுக்கே ட்ரெஸ் இல்லை, அவன் திகம்பரன். அவன் அவனுக்கு பட்டு கட்டிக்கொள்ளும் பட்டு என்னன்னா திக்கு எட்டு தான் அவனுக்கு. திக்கெட்டையே பட்டாய் உடுத்தி இருப்பவன் அவன் திகம்பரன். அப்படின்னா என்ன அர்த்தம், திகம்பரன்னாக்க ட்ரெஸ் இல்லாதவனையும் திகம்பரன் போம். இப்போ இவனோட கேஸில் இவன் திகம்பரன்னா என்ன அர்த்தம், ட்ரெஸ் இல்லாத நிற்கிற நிர்வாணமானவன் அர்த்தமா அப்படின்னா எஸ் அண்ட் நோ. திக்கெட்டும் அவன் ஆடைனா என்ன அர்த்தம்னாக்க எங்கும் வியாபித்து இருப்பவன் அர்த்தம். அவன் இல்லாத இடம்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே, எல்லா இடத்துலையும் அவன் வியாபிச்சிருக்கான்னா அவனுக்கு இனியா தான் ட்ரெஸ்ஸுன்னு போட முடியுமோ? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறவாளுக்கு அந்த இடத்த சுற்றி கவர் பண்ணுறதுக்கு போட்ட துணியை ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். எங்கும் அங்கு இங்கு என்று நிறைநிறுத்த முடியாமல் எங்கும் இருப்பவன் எவனோ அவனே திகம்பரன். ஆடையில்லாது இருப்பவனை திகம்பரன் என்று கூறுகிறோமே, அந்த அர்த்தமா இங்கன்னா இல்லை இல்லை, இவனுக்கு எல்லா திக்குகளும் ஏன் ஆடைன்னு சொல்கிறோம்னால் இவனுக்கு ஆடையெல்லாம் கட்ட முடியாதுப்பா, அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மஸ்வரூபம். என்னத்துக்கு ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு அவளோட ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இவனுக்கு எதான ஐடென்டிட்டி இருக்கானா, இல்லை இவன் நிர்குணன் நிர்மலன், இவனுக்கு எப்படி ட்ரெஸ் இருக்க முடியும்? அதனால என்ன அர்த்தம்னா பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய ஐக்கியத்தை காட்டுறது. இந்த இடத்துல பராசக்தியானவள், அவளுடைய பார்வை கடாட்சம் ஒடுங்கும் இடம் எதுவோ அதுவே பரபிரம்மஸ்வரூபம்னு காட்டி கொடுக்கறது நம்மளுக்கு. அதை இவர் ரொம்ப கவிநயத்தோடு எப்படி சொல்கிறார், இவ்வளவெல்லாம் அழகாக இருக்கா வாமடையா ஆடானா ட்ரெஸ் இல்லாத தீரவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கவிநயத்தோடு அர்த்தம் சொல்கிறார். திகம்பர வக்ர பிம்பம் சும்பதி. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவாவாளுக்கு அவாவா புருஷன் அழகுதான், அவன் எப்படி இருந்தால் தான் என்ன, கற்பாக இருந்தா என்ன, ஷேப்பாக இருந்தா என்ன, பதிவிரதா சிரோமணி,
அதனால் அவளுக்கு அவபுருஷன் அழகு, அவனை பார்த்த உடனே இவள் மனசில் சுருங்காரம் ஏற்படுறது, அவனை பார்த்த உடனே ஒரு நாணம் ஏற்படுகிறது, அவனை பற்றி நினச்ச மாத்திரத்தில் இவள் மனசில் ஆனந்தம் பொங்கி வழிஞ்சு அந்த கடாட்சங்கிற பெண்ணினுடைய கண்களில் மந்தகாசம் தெரிகிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படின்னு கவித்துவத்தோடு அம்பாள் சதாசர்வ காலமும் பரமேஸ்வரனோடு ஐக்கியப்படுத்தப்பட்ட பார்வையை உடையவளாக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறார். ஸ்ருங்கார விப்ரமவதி சுதரம் சலஜா நாசாகிர மௌக்தி கருஜா கிருதமந்தஹாசா ஷியாமா கடாட்ச சுஷமா தவயுக்தமே தத் காமாட்சி சும்பதி திகம்பர வக்த்ர பிம்பம் அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம், நீலோத்பலேன மதுபேன ச திருஷ்டிபாதஹ காமாட்சி துல்ய இதி தே கதமாமனந்தி சைத்யேன நிந்ததி யதன்வஹமிந்து பாதான் பாதோருஹேண யதசௌ கலஹாயதே ச. உன் கண்ணோடு எப்படி இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியும்னு ஒரு ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தில் சண்டை போட்டார். ஏன்னா உன் கண்ணுக்கு உபமானம் இல்லைன்னுட்டு. இப்போ என்ன சொல்கிறார், தர்க்க ரீதியாக உன்னுடைய கண்ணுக்கு போய் வண்டையோ நீலோத்பல புஷ்பத்தையோ சொல்ல முடியாது அப்படின்னுட்டு ஆர்கியூ பண்ணுறார். காமாட்சி தே திருஷ்டி பாத்தா, உன்னுடைய பார்வையானது நீலோத்பலேன மதுபேன துல்ய இதி கதம் ஆமனந்தி. நீலோத்பல புஷ்பம் அது கூடவும் மதுபேன வண்டுகளின் கூடவும் துல்ய இதி சமம் என்று கதம் எவ்வாறு ஆமனந்தி, எப்படி இந்த மனுஷாலாம் சொல்கிறார். நீலோத்பலத்தை போல கண்கள் இல்லைன்னா வண்டு போன்ற கண்கள் எல்லாம் அந்த மாதிரி கருமையாக இருக்கிற கண்கள்லாம் எப்படி வா கம்பேர் பண்ண முடியும், ஏன் கம்பேர் பண்ணால் என்ன. யது அசௌ அன்வகம் சைத்யேன இந்து பாதா நிந்ததி. நீலோத்பலத்துக்கு ஃப்ரெண்டு யார், நீலோத்பலத்துக்கு ஃப்ரெண்டு சந்திரன். சந்திரன் வரபோது நீலோத்பலம் பூக்கும், சந்திரன் போயிட்டான்னா நீலோத்பலம் வாடி போயிடும். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். இப்போது உன்னுடைய கடாட்சம் இருக்கே அது நீலோத்பலத்தோட துல்லியம்னு சொன்னோம்னால், அப்போது பை ட்ரான்ஸிட் ரிலேஷன்ஷிப் அப்போ அது வந்து சந்திரனோடையோடையும் சந்திரனோட ஒளியோட ஃப்ரெண்டாக இருக்கணும். உன் பார்வையும் நீலோத்பலமும் சேம் அப்படின்னு சொன்னோன்னா, நீலோத்பலத்துக்கு சந்திரனோட ஒளி ஃப்ரெண்ட் அப்படின்னா உன்னுடைய பார்வைக்கும் சந்திரனோட ஒளி ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஆனால் உன்னோட பார்வையோ சந்திரனோட ஒளியை விரட்டி அடித்து தோக்கடிக்கிறது. அது எப்படி அப்படின்னா, இந்து பாதகா. இந்து பாதகானா சந்திரனின் ஒளி, அவனுடைய கிரணங்கள், அதை நிந்த தீ பழிக்கிறது. ஏன், சைத்தியேன. உலகத்தில் குளிர்ச்சியை தருது எதுன்னு நம்ம பார்க்குறோம்னாக்க, சந்திர கிரணங்கள் குளிர்ச்சியை கொடுக்கறது. சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, மனசுக்கும். மனசோட சந்திரனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு வெயில் அடித்த நாளில் நல்ல சித்திர மாதம் அக்னி நட்சத்திரம் கொளுத்துறது, நாள் முழுக்க கொளுத்தி தள்ளி விடுறது. சாயங்காலம் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சுட்டு கீழே உட்காந்துருந்தோம்னா பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, மேலே நிலா காயறது, மெல்லிசாக தென்றல் வீசறது, பக்கத்தில் இருக்கிற தென்னை மரமெல்லாம் லேசாக ஆடுறது, ஆற்றுல வச்சுருக்கிற மல்லிப்பூ பூத்துருக்கு அதோட வாசம், தலைக்கு மேலே சந்திரன், என்ன ஒரு குளிர்ச்சி. நினைக்கிற போதே மனசு ஏதோ சாந்தமாக இருது, மனமும் குளிர்றது இந்த சரீரமும் குளிர்றது. நாள் முழுக்க இருந்த தாபம் போனாப்பில் ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்படி அந்த குளிர்ச்சியை தரானே சந்திரன், அவனை உன்னுடைய கண்கள் பழிக்கிறது. ஏன், எப்படி பழிக்கிறது. அவன் தர குளிர்ச்சி எல்லாம் டெம்பரரி, உன்னுடைய கண்களினால் உண்டார குளிர்ச்சியோ என்ன தாபத்தை போக்குறது. சூரியனால் வந்து தாபத்தை போக்குறதா, இல்லை தாபத்ரயத்தை போக்குறதே. தாபத்ரயத்தை போர்க்கி
மனசுக்கு என்றும் மாறாத குளிர்ச்சியை தருதோ இல்லையோ. அப்போது சந்திரனை அது பழிக்கிறதா, இல்லை சந்திரனோட கிரணத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு அர்த்தமா? அடா சீச்சி, இப்போது நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ ரொம்ப டெம்பரரி, 15 நாள் வளருவே, 15 நாள் தேய்வே, ஆனால் நான் பார் என்றைக்கும் சம்பூர்ணமாய் வெறும் சூரியனால் ஏற்பட்ட தாபத்தை மட்டும் போர்க்காமல் தாபத்திரயத்தை போக்கி மனசுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி மனோலயத்தை ஏற்படுத்தி மனோநாசத்தை ஏற்படுத்தி பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது நான் அப்படின்னு இருக்கிற போது அந்த குளிர்ச்சியும் சந்திரனோட குளிர்ச்சியும் ஒன்றும், சந்திரனோட குளிர்ச்சி ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது. இப்போ சந்திரனோட குளிர்ச்சி ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுதுன்னா சந்திரனை பழிச்சுதான் ஆயாச்சு. அப்போ சந்திரன் ஃப்ரெண்டு இல்லைன்னால் இதை போய் எப்படி நீங்கள் நீலோத்பலத்தோடு கம்பேர் பண்ணுறேள் அப்படின்னு கேட்குறேன். அதனால் இது நீலோத்பலத்தோட கம்பேர் பண்ண முடியாது. சரி, அப்போ வண்டோட என்ன கம்பேர் பண்ணலாமா? தேன் வண்டோடனா தேன் வண்டி எங்கே போய் தேன் குடிக்கும்? தாமரை மலர்களில் போய் தேன் குடிக்கும். நம்பாளோட பார்வையோ தாவர மலர்களையும் ஒன்றும் இல்லாதாக்கிடுதுப்பா. இது என்னையா இது? நீலோத்பலத்தை ஒன்றும் இல்லாதாக்கித்துன்னுட்டு சொன்னேன், சந்திர கிரணங்களை ஒன்றும் இல்லாதாக்கித்துன்னு. இப்போ எப்படி தாமரைகளை எப்படி ஒன்றும் இல்லாதாக்கித்து அப்படின்னா, உன்னுடைய கட்டாட்சத்தில் இருக்கிற ஒரு செம்மை இருக்கு இல்லையா, அந்த செம்மை பாதோருகேன தாமரை புஷ்பங்களுடன் கலகாயதே, அதோட சண்டைப்படுது. ஏன்னா ஒன் செம்மை ஜாஸ்தியா, தாமரையினுடைய செம்மை ஜாஸ்தியா, தாமரை போன்ற உன் கண்கள், அதனினுடைய செம்மை என்னவோ அதை விட ஜாஸ்தியான செம்மை பொருந்திய உன் கண்கள். வண்டுன்னு எப்படி கம்பேர் பண்ண முடியும்? வண்டுக்கு ஃப்ரெண்டு யாரு? தாமரை. உன் கண்களுக்கு ஃப்ரெண்டு தாமரையா? இல்லை, தாமரைகளை ஓட்டி அடிக்கிறது உன்னோட கண்கள். அதனால் தாமரைக்கும் ஃப்ரெண்டு இல்லை, சந்திரனுக்கும் ஃப்ரெண்டு இல்லை. அதனால் உன்னுடைய கண்களை நீலோத்பல புஷ்பம் நூட்டோ வண்டுன்னு நூட்டோ எப்படி இந்த மக்கள் போய் கம்பேர் பண்ணி பேசுகிறா அப்படின்னு ஆச்சரியப்படுற ரம்பாளை பார்த்து. நீலோத்பலேன மதுபேன ச திருஷ்டி பாத்தா காமாட்சி துல்ய இதி தே கதமாமனந்தி சைத்யேன நிந்ததியதன்பஹமிந்து பாதான் பாதோருஹேணயதசௌ கலஹாயதே ச அப்படின்னார். அடுத்தது, இப்போ மொத்த முகத்தையும் ஒன்றுமே சொல்லலையே, இது வரைக்கும் நம்ம வெறும் கண்களை மட்டுமே பேசின்னு இருந்தோமே, கொஞ்சம் மொத்த முகத்தையும் கொஞ்சம் நம்மளோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணி மொத்த முகத்தையும் பற்றி பேசினா என்னன்னு ஆச்சாரியாளுக்கு தோன்றுறது. உடனே என்ன பண்ணுறார், இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஓஷ்ட பிரபா பட்டல வித்ரும முத்ரிதே தே ப்ருவல்லி வீச்சி சுபகே முக காந்தி சிந்தௌ காமாட்சி வாரிபர பூரண லம்பமான காலாம்புவாஹ சரணிம் லபதே கடாட்சா. பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தில் உள்ளுக்குள்ளே நிறைய பவழங்கள் இருக்கு. அந்த பவழக்கொடிகளோடு இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தில் நடுப்புற பெரிய மேகம், சூழ் கொண்ட மேகம் உட்கார்ந்துருக்கு. டிப்ரெஷன் இன் பே அப்படிங்கிற மேலே பெரிய மேகங்கள், ஜலம் கொண்ட மேகங்கள் கடல் மேலே உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி இருக்குமா உன்னோட முகம் அப்படிங்கிறார். இப்போ கடல் எங்கேருந்து வந்தது, பவழக்கொடி எங்கேருந்து வந்தது, மேகம் எங்கே வந்ததுன்னு மட்டும் கதை சொல்கிறார் நம்மளுக்கு. காமாட்சி, ஏ அம்மா காமாட்சி தே கடாட்சா, உன்னோட கடாட்சமானது ஓஷ்ட பிரபா படல வித்ரும முத்ரிதே. ஓஷ்டம் நக உதடு, அதனுடைய பிரபா படலம், அதனுடைய ஒளியினுடைய வரிசை அது எப்படி இருக்கு அப்படின்னா, வித்ரும முத்ரிதே பவழக்கொடி மாதிரி இருக்கு. பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவல் தவள திருநகையும் அப்படின்னு பாடுறாரோ இல்லையோ அவர். அந்த பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும், பவழக்கொடியில் பழுத்திருக்கிற மாதிரி இருக்கிற பழம் போல இருக்கிற செவ்வாய், அது என்ன பழம்? அதுதான் அந்த நம்ம கோவை பழம்னு சொல்கிறோமே, அதுக்கு பிம்பம்னு பேர், பிம்ப பழம்னு பேர்.
இந்த கோவப்பழம் காயாக இருக்கிறதே பச்சையாக இருக்குது, பழுத்தா என்ன ஆகிடுறது செகச்சவியல்னு இருக்குது. நேச்சுரலாக அம்பாளுக்கு அப்படி ஒரு உதடு செகச்சவியல்னு இருக்குது. ஒரு லிப்ஸ்டிக்கும் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டுக்காது இருக்கிற அந்த வித்ரும முத்ரிதே ஓஷ்ட பிரபா படல வித்ரும முத்ரிதே, அது சரி. அது எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய கடலில் இருக்குது. என்ன கடல்? முக காந்தி சிந்தௌ, உன்னோட முகமின் உன் முகத்தின் ஒளி என்னும் கடலில் உன்னுடைய உதடுகளின் காந்தி என்பது பவழக்கொடி. உன் முகமாகி உன் முகத்தின் ஒளியான சமுத்திரத்தில் உன் உதடுகள் என்பவை பவளக்கொடி. சரி, சமுத்திரம்னாக்கா அலை இருக்குமே, இருக்கா இங்கே? நான் இருக்கே, எது அல்ல அலை? புருவல்லி வீச்சி சுபகே, உன்னுடைய புருவம் இருக்கே அதுதான் அலை. அலைகள் வளைந்திருக்கும், உன் புருவமும் அழகாக வளைந்திருக்கு. வளைந்த நின் புருவங்கள் அலைகளாய், சிவந்த உன் உதடுகள் பவள கொடியாய் விளங்கும் உன் முககாந்தி என்னும் சமுத்திரம். இந்த முககாந்திங்கிற சமுத்திரத்தில் என்ன ஆயின்றிருக்கு? காலாம்புவாக சரணீம், அம்புவாகம் அப்படின்னாக்க ஜலத்தை அம்பும் வகதி இது அம்புவாக, மேகங்கள் நீரை சுமந்திருக்கு. சூழ்கொண்ட மேகங்கள் தண்ணீரை தாங்கி கொண்டிருக்கு. அது சூழ்கொண்டு இருப்பதனால் என்ன கலரில் இருக்குது? காலாம்புவாகம், கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கே அது எப்படி சரணியும் வரிசையாக இருக்குது? ஏதோ ஒன்று வந்தது போச்சுன்னு இல்லை, வரிசையாக இருக்குது. அப்படி இருக்கம்மா எது? வாரி பர பூரண லம்பமான, தண்ணி நிறையா ரொம்ப இருக்கிறதுனால மேலே எங்கேயோ பறந்துன்றில்ல, வெயிட்டு தாங்காமல் சூழ்கொண்ட மேகம் இல்லையா, அதனால் கீழே தாழ்ந்து சமுத்திரத்து மேலே உட்காந்துருக்கு. எது? தே கடாட்சா, உன்னோட கடாட்சம். உன் முகமாகிய கடலில், முக காந்தி என்னும் கடலில் புருவங்களே அலைகளாய், உன்னுடைய உதட்டின் அழகே பவள கொடியாய் இருக்க உன் கட்டாட்சம் என்னும் சூழ்கொண்ட மேகம், அதில் என்ன உள்ளே இருக்குது? கருணாரசம் பொங்கி வழிஞ்சின்றிருக்கிற அந்த கடாட்சம். அதனால என்ன, அது நிறைய வெயிட்டு தாங்காமல் தாழ்ந்திருக்கு. ஏன் இவ்வளோ வெயிட்டு? போகிற இடத்துலெல்லாம் கருணையை வாரி இறைக்கணும் இல்லையா? எப்படி போகும் இடமெல்லாம் மழையாக பொழியறதோ மேகம், பொழிஞ்சு மேகம் பொழிகிற போது என்ன ஆறுது? வளப்பம் உண்டாருது, செழிப்பு இருக்கிற சூடு போகிறது. இவளுடைய கட்டாட்சம் என்ன பண்ணுறது? தாபத்தை போர்க்கி போகத்தையும் மோட்சத்தையும் ரெண்டையும் தருது. அப்படியாப்பட்ட மேகம், அந்த மேகம் எப்படி இருக்குது மேலே? அந்த மேகம் என்ன? அதுதான்மா உன்னுடைய கட்டாட்சம். அதனுடைய அழகை லபதே அடைகிறது. காமாட்சி தே கட்டாட்சா அப்படிங்கிறார் ஓஷ்ட பிரபா படல வித்ரும முத்ரிதே தே ப்ருவல்லி வீச்சி சுபகே முக காந்தி சிந்தௌ காமாட்சி வாரி பர பூரண லம்பமான காலாம்புவாக சரணிம் லபதே கட்டாட்சா. கட்டாட்சம் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றா லைனாக வந்துட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பக்தாள் இருக்காளே, ஒன்று வந்தால் போகாதே. அதே மாதிரி மேகங்கள் ஒன்று தான் இருக்காருனா இல்லை, மேகங்கள்ங்கிறோம், மேகம்னு சொல்லலையே, மேகங்கள்னு பல மேகங்கள் இருக்குது. எல்லாம் சூழ்கொண்டு எல்லாம் கருணாரசத்தோடு பொங்கி வழிஞ்சுண்டு இருக்குன்னு அம்பாளை பார்த்து சொல்கிறார். அடுத்தது, அம்மா உன்னோட முகம் ஒரு பெரிய பூ கதம்பம் மாதிரி இருக்கு. அது எப்படி அப்படின்னா, மந்தஸ்மிதைர் தவழிதா மணிகுண்டலாம்சு சம்பர்க்கலோஹித ருச்சிஹி த்வதபாங்க தாரா காமாட்சி மல்லி குசுமைர் நவபல்லவைச்ச நீலோத்பலைச்ச ரசிதேவ விபாதி மாலா. உன்னுடைய கடாட்சங்களாகப்பட்டது உன்னுடைய கடைக்கண் பார்வையின் பெருக்கானது. அபாங்க தாரா,
இந்த கடைக்கண் பார்வையின் பெருக்கு எப்படி இருக்குன்னா மாலை கட்டின ஆப்பில் இருக்கு. மாலையில் ஒரே ஒரு பூவை வச்சு கட்டுறது ஒன்று, இன்னொன்று கதம்ப மாலை கட்டுறதுன்னா எல்லாம் பலவிதமான கலரை வச்சு கட்டுவோம். இப்போ அம்பாளோட பார்வை அபாங்க தாராவில் ஏதாவது நிறைய கலர் இருக்கானா? இருக்கு. மாலை கட்டுறதே என்ன பண்ணுவோம், கதம்ப மாலை கட்டணம்னாக்க ரெண்டு பூ இருக்கும், ஒன்று மல்லி இன்னொன்று கனகாம்பரம் இருக்கும். இப்போ பச்சையாக ஏதாவது ஒன்று இருந்தால் அழகாக இருக்குமே நோட்டு ஏதானு ஒரு இலை இருக்கும், மருவு தவனம் ஒன்றும் இல்லைன்னா இப்போல்லாம் ஏதோ இந்த காட்டு இலையை ஒன்றை வச்சு கட்டுறா, ஏதோ ஒன்று ஒரு இலையை வச்சு கட்டணும், அது பச்சையாக இருந்தால் அழகாக இருக்கு. பச்சைக்கு ஒரு பசுமை, வெண்மைக்கு ஒரு சாத்வீகம், அந்த ரெட்டு வந்து அதில் ஒரு அழகையும் ஸ்ருங்காரத்தையும் தருது. செம்மை இருக்கும்போது தான் ராகம் ஏற்படும். பசுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வயிற்று பசியாக இருக்கிறதே எங்கேயாவது ஸ்ருங்காரம் வருமோ? இந்த வயிறு பசி போக பசுமை வரபோது அதில் ஒரு ஸ்ருங்காரம் வருது. ஸ்ருங்காரத்தினுடைய உயர்ந்த ஸ்தானம் எங்கே போய் முடியணும், சத்துவத்தில் முடியணும். அப்படி முடிஞ்சால் அதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் கதம்பத்தினுடைய ஒரு தாத்பரியம். ஏன் பச்சை வெள்ளை ரெட்டு மூணையும் வச்சு கட்டுறோம்னா ஒரு செழுமை, அது பச்சையை குறிக்கிறது. அம்பாளினுடைய கட்டாட்சத்தினால ஒரு செழுமை ஏற்படுறது. இந்த செழுமையினால் ரொம்ப மனசு ரொம்பி இருக்கிற போது மனசில் ஒரு ஸ்ருங்காரம் ஏற்படுறது. அது என்ன ஸ்ருங்காரம் அப்படின்னா லோகாயாதமான ஸ்ருங்காரம் இல்லை, அம்பாள்கிட்ட ஒரு ஸ்ருங்காரம் ஏற்படுறது. அந்த ஸ்ருங்காரம் ஏற்படுற போது அதனோட பக்தியினுடைய உச்சநிலைக்கு போகிறது, அது சத்துவமாக மாறிடுறது, அதனால் வெள்ளை. இது மூன்றும் கலந்ததாய் நம் வாழ்க்கை இருக்கிற போது மனமுள்ள மாலையாய் நம் வாழ்க்கை அமையிறது. நம்ம நாரிண்டும் கோணிண்டும் இல்லை. இப்போது நம்மளை பார்த்தா மற்ற வாளுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரியும், நம்மளோட ப்ரெசன்ஸ் அவள் மனசை குளிர்விக்கிறதா மனம் பொருந்திய மாலையாய் நம்ம வாழ்க்கை அமையிறது. அதை குறிக்கிறது தான் கதம்பத்தினுடைய தத்துவம். அம்மா உன்னுடைய அபாங்க தாரா கதம்ப மாலை மாதிரி இருக்குங்கிறார். ஐயா இவ்வளவு நேரம் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலே ரெட்டு இருக்கணும் வெள்ளை இருக்கணும் பச்சை இருக்கணும்னுட்டு, இப்போ அம்பாளோட கட்டாட்சத்தில் அதெல்லாம் இருக்கான்னா இருக்குப்பா. எங்கே இருக்கு? மந்தஸ்மி தைர்தவலிதா. உன்னுடைய மந்தஸ்மிதத்தினால் வெண்மையாக்கப்பட்டிருக்கு. அந்த அதுதான் வெள்ள புஷ்பம். மணி குண்டலாம்சு சம்பர்க்க லோஹித ருச்சிஹி. காதில் போட்டுருக்கே குண்டலம், ரத்ன குண்டலம். அந்த ரத்ன குண்டங்களின் ஒளி இருக்கே அதோடைய லோஹிதம். இந்த லோஹிதம்ங்கிற வார்த்தையை நம்ம பாவனோபனிஷத்தில் பார்த்தோம் ஒரு வாட்டி. லோஹிதமேவ ஏதஸ்ய சர்வசிய விசேஷா அப்படின்னு போட்டோம். இந்த லோஹிதம்ங்கிறது செம்மையை குறிக்கிறதுங்கிறதோடு இல்லாத ஸ்ருங்காரத்தையும் குறிக்கிறது. ஒன்றுக்கும் எந்த மூன்றுக்கும் இருக்கிற பிணைப்பை பற்றி நம்ம அங்கே பேசினோம். ஆத்மா பரமேஸ்வரன்னு சொல்லப்பட்டிருப்பார், நிர்குண பிரம்மம். இது ரெண்டுக்கும் நடுப்புற கனெக்ஷனாக இருக்கிற சகுணமாய் பரபிரம்மமாய் இருக்கக்கூடிய பரதேவதை. லோஹித்யமேதஸ்ய சர்வசிய விசேஷா அப்படின்னு ஏதஸ்ய சர்வசியன்னு மூன்று ப்ளூரலில் போட்டிருக்கிறதுக்கு காரணம் இது மூணும் ஒன்று. ஏதஸ்ய சர்வசிய விமர்சா, விமர்சாங்கிற வார்த்தையும் அந்த இடத்துல பார்த்தோம் பாவனோபனிஷத்தில். இந்த லோஹித்யம்ங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். இந்த லோஹித்யம்ங்கிறது எதை காட்டுறது? அது ஸ்ருங்காரத்தின் உச்சக்கட்டமாக இருக்கும் பரதேவதையின் கருணா கடாட்சத்தை காட்டுறது. அது எங்கேருந்து வருது? சம்பர்க்க லோ மணிகுண்டலாம்சு சம்பர்க்க மணிகுண்டல அம்சு, காதில் போட்டுருக்கிற ரத்ன குண்டங்களினுடைய ஒளி, அதனுடைய சம்பர்க்கம், அதனுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட செம்மை. வெள்ளைக்கு ஆச்சு புன்முருவதனுடைய வெண்மை, செம்மைக்கு ஆச்சு மணி குண்டலங்களினுடைய ஒளிகளினுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட லோஹித ருச்சி. துவ தாபாங்கதாராவனுடைய கடாட்ச பெருக்கானது மல்லி குசுமைஹி, மல்லிகை புஷ்பங்கள்னாலும் நவ பல்லவைச்ச. நவ பல்லவம் எது? இந்த சிகப்பு ரெண்டு விதத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குது. ஒன்று ஷேப்பு புஷ்ப மாட்டமும் இருக்குது, தளிர் மாதிரியும் இருக்குது. நவ பல்லவம்னா மாந்தளிர், இந்த மாந்தளிர் மாதிரியும் இருக்குது.
அந்த அதோடு சேர்ந்து அது மட்டுமா, நீலோத்பலைச்ச, உன் கண்கள் நீலோத்பலமாட்டம் இருக்குது. நாள் நீலோத்பல புஷ்பமும் இங்கே சேர்ந்துருத்து. இந்த கதம்பம் கட்டுறதே நடுப்புற அங்கங்கே நீளமாக ஒரு புஷ்பம் வைக்கிறாளோ இல்லையோ, அந்த நீல புஷ்பமும் இங்கே இருக்குது. ரச்சித மாலா இவ விபாதி, இப்படி போட்டுனா பெரிய மாலை மாதிரி இருக்கம்மா. இதில் என்னென்ன இருக்குது? செம்மை இருக்குது, ஒருவேளை கனகாம்பரம் இருக்குதுன்னு சொல்லலை அவர் நவபல்லவம்னு விட்டார். கனகாம்பரத்துக்கு செம்மை இருக்குது. இந்த நீலோ அந்த செம்மையிலேயே அந்த தழுனினுடைய கலரும் வந்துட்டதுனால பச்சையும் வந்துடுத்துன்னு விட வேண்டியது. அவளுடைய பொன்முருவலே வெண்மை, அது போராததுக்கு நீளத்தில் அங்கங்கே இந்த காக்கரட்டை வைக்கிற மாதிரி அவளுடைய கண் பார்வை கண்களாகிய நீலோத்பலமும் சேர்ந்து கொடுத்து, அம்மா இது வந்து ஒரு பெரிய மாலையை போல் விளங்குகிறது. மந்தஸ்மிதைர் தவளிதா மணிகுண்டலாம் சுசம்பர்க்கலோஹிதருச்சிஹி துவதாபாங்க தாரா காமாட்சி மல்லி குசுமைர் நவபல்லவைச்ச நீலோத்பலைச்ச ரச்சிதேவ விபாதி மாலா அப்படின்னார். அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் உன்னுடைய காந்தி அருகம்புல் மாதிரி இருக்குங்கிறார். அருகம்புல்லின் கூட்டம் துர்வா கதம்ப கவிடம்பனம். அருகம்புல் எங்கே இந்தியா வந்தது அப்படின்னா, காமாட்சி சீதல கிருபாரச நிர்ஜராம்பா சம்பர்க்க பக்ஷ்மல ருச்சிஸ்த்வத பங்கமாலா கோபிஹி சதா புரரிபோர் அபிலஷ்யமான துர்வா கதம்ப கவிடம்பனமாதனோதி. அருகம்புல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? விநாயகருக்குன்னு சொல்லப்படாது, விநாயகருக்கு பிடிக்கும். நம்ம ஏன் விநாயகருக்கு போடுறோம்னா, நம்மளுக்கு காரிய சித்தியானம்னு விட்டு போடுறோம். நம்ம அதுலேயும் ஏதானு ஒரு பிரயோஜனத்தை பார்ப்போம். நம்ம எந்த ஜீவராசிக்கு ரொம்ப அருகம்புல் பிடிக்கும்னா, பசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பசு அந்த பச்சை பச்சேன்னு இருக்கிற அருகம்புல்ல சாப்பிட்டுட்டு நல்லா பாலை கொடுக்குற போது நம்மளாம் க்ஷேமமாக இருக்கும். ஏன்னா அருகம்புல்லுக்கு ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. இப்போ எல்லோரும் அவாவா அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றா, வயத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் போகும்னு விட்டு. நம்ம அந்த காலங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நிறையா அருகம்புல் அறுத்துன்னு வந்து பசுமாட்டுக்கு போட்டு அந்த பசு அதை சாப்பிட்டு விட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி நல்ல பசும்பால் தரும். அந்த பசும்பால் எடுத்து நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த அருகம்புல் போட்டு அதுலேருந்து வர சாணியை பஸ்மமாக்கி அதை விபூதியாக பூசிப்போம். இப்படி பல விதத்தில் நம்ம அருகம்பில்லை மெடிசினலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அருகம்பில்லுக்கு என்ன ரெண்டு குவாலிட்டி? ஒன்று, பசுக்களுக்கு போஷாக்காக அமையிறது ஒன்றும், ரெண்டாவது மக்களுக்கும் போஷாக். பசு நம்மளை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் என்ன ஆகுதுன்னா மெடிசனாக அமையிறது. என்ன, நம்ம வயத்தில் இருக்கிற வியாதியை போக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அருகம்பில்லுக்கு. அம்பாளோட பார்வையை துர்வா கதம்பகம் அப்படின்னு விட்டார், அருகம்பில்லின் கூட்டம்னு விட்டார். இந்த அருகம்பில்லு கூட்டத்துக்கு யார் பசு, யார் சாப்பிட்றா அதை அப்படிங்கிறதையும் இப்போ கதை விடுறார். காமாட்சி துவத்து அபாங்கமாலா உன் கட்டாட்சத்தின் வரிசையானது சீதல கிருபா நிர்ஜராம்பா. அருகம்பில்லு முளைக்கணும்னா காஞ்ச இடத்துல முளைக்குமோ? எப்பவும் கொஞ்சோண்டு ஜலத்தோட சம்பர்க்கம் இருக்கிற மாதிரி இருந்தால் தானே அருகம்பில்லு நல்லா நீளமாக முளைக்கும். இப்போ இதுக்கு ஜலம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதே, சீதல கிருபாரச குளிர்ந்த கிருபையின்னும் ரசத்தினுடைய நிர்ஜராரம்பா. நிர்ஜராம்பா, நிர்ஜரம் அப்படின்னா இந்த இடத்துல நிர்ஜரம் இல்லை, நிர்ஜரம்னாக்க ஜரானா வயஸ்தன்மை வயோதிகம், நிர்ஜரானா வயோதிகமற்ற தன்மை, என்றும் இளமை இறப்பற்ற நிலைமைன்னு அர்த்தம். அந்த நிர்ஜரா அல்லது நிர்ஜரா, ஜா ஜாங்கிறது அருவியை குறிக்கிறது. இந்த இடத்துல நிர்ஜரான அருவியினுடைய அம்பாக அருவி விழர்த்தே அதனுடைய தூள் தண்ணியினுடைய தூள் பக்கத்துலலாம் விழும். ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன்னு சொல்கிறாளே, இப்போ ஜலம் நிறையா போட்டால் புல் அழுகி போயிடும், அந்த லேசாக அந்த தூரலாட்டம் அந்த அருவி பக்கத்தில் வந்து மழை மழை பெய்யறாப்பில் மழை தூரலாட்டம் தண்ணி தெரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அருவி கீழே விழர்த்தே வர்றதுனால உண்டார தெறிப்பு, தண்ணியின் துளிகளின் தெறிப்பு ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் ஆட்டம் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் என்ன ஆகுது, நிறைய அருகம்புல் முளைக்கிறது.
இப்போ என்ன இந்த வாட்டர் ஃபால் எது அம்மா? உன்னுடைய சீதல கிருபாரச நிர்ஜராம்பா, உன்னுடைய குளிர்ந்த கருணா கடாட்சம் என்னும் அருவியினுடைய துளிகளினால் என்னாச்சு? சம்பர்க்க பக்ஷ்மள ருஷி ருச்சிஹி, அதனுடைய தொடர்பினால் அந்த மாதிரி அந்த ஜலம் தெளிக்கிறதுக்கு அந்த சம்பர்க்கத்தினால பக்ஷ்மள ருச்சிஹி நன்னா செழிப்பா நூலமாக வளர்ந்துருக்கு. எது வளர்ந்துருக்கு? சதா புரர் இப்போஹோ துர்வா கதம் பக்கம் வளர்ந்துருக்கு. இந்த வளர்ந்துருக்கே அது யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போ இங்கே யாரானு கிரேசிங்க்கு கேட்டில் வராளான்னா வராளே. யாரு? புரரிப்போ கோபிஹி அபிலக்ஷியமான புரரிப்போஹோ. திருபுர சம்ஹாரம் பண்ண பரமேஸ்வரனுடைய கோபிஹின்னா கோங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல கண்கள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால் அபிலக்ஷியமானா அந்த பசுவுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. கோபிஹிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம், அந்த பசுன்னு எடுத்துக்கலாம். புரரிப்போகோ கோபிஹி, புரரி கண்கள் என்னும் பசுக்களினால் அபிலஷ்யமானா ரொம்ப ஆசைப்படக்கூடியதாக இருக்கிற துர்வாங்குரம் துர்வா. இன்னொன்று, இந்த புரரிப்புவனுடைய பசு யாரு? அவன் பதி. யாருக்கு பதி? அவன் பசு பதி. அப்போ அவனோட பசுக்கள்லாம் யாரு? நம்ம தான் பசுக்கள். நம்ம அத்தனை பேரும் பசுக்கள். ஏன்னா மிருக ஜீவனம் வாழ்ந்துருக்கும். இந்த பசுவையும் பதியையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிற இந்த பாசம் போச்சுனால் இந்த பசு பத்தியோடு நம்ம சேர்ந்துருவோம். இந்த பாசம்னு ஒன்று வந்து நம்மளை தடுத்துன்னு இருக்கிறதுனால நம்ம அத்தனை பேரும் பசுவாக பசு ஜென்மாவாரி வாழ்ந்துட்டுருக்கோம். நான் யாருன்னு எனக்கே தெரியாமல் ஏதோ உண்ணணும் உறங்கணும், எழுந்திருக்கணும் மறுநாளைக்கு திருப்பி உண்ணணும் உறங்கணும் அடுத்த நாள் எழுந்திருக்கணும்னு வாழ்க்கையை போக்கின்னு இருக்கோம். நான் வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. யாம் வந்த காரணம் ஆராய்ந்து அறிந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொன்னாலே நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு விட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் தெரியலை நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு விட்டு. ஏதோ ஒரு பசு ஜீவனம் இருக்கோமே நம்மளால் அபிலஷ்யமான, ஏன் நம்மளுக்கு அப்புறம் பசுவாச்சே எப்படி நம்மளுக்கு ஆசை வந்ததுன்னா புரறி போகோ கோபிகி, அவன்கிட்ட சரண் அடைஞ்சதுனால அவனோட பசுக்களா எப்ப ஆயிட்டோமோ அப்ப இதுல ஆசை வருது. அவனோட பசுவா நம்ம ஆயிட்டோம்ங்கிற எண்ணம் வரலன்னா இதுல ஆசையே வராது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம என்னமே தெரியாதே நம்மளுக்கு. இப்போ ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நம்ம நான் யாரோட பசு? பரமேஸ்வரனோட பசுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் அல்பஜன், அவன் சர்வஜன். உன் காலில் விழுந்துட்டேன்னு விழுந்து நான் எனக்கு அவனே தலைவன் விழுந்துட்டோம் நம்ம. நான் அவனோட தொண்டன்னு விழுந்துட்டதுனால புரறி போகோ கோபிகி, நம்மளால் அபிலஷ்யமானா ஏன் அவளோட கடாட்சம் வேணும்னு நம்மளாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த கடாட்சம் எப்படியாப்பட்ட கடாட்சம்? சீதல கிருபாரச நிர்ஜராரம் நிர்ஜராம்ப சம்பர்க்க பக்ஷ்மள ருசி ருச்சிகி. இங்கே இவர் எழுதியிருக்கிறது புரரிப்போகோ கோபிகி அவிலட்சியமானான்னு புரரிப்புவனுடைய பரமேஸ்வரனுடைய கண்களினால் விரும்பப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கார். நம்ம அதையும் சொல்லிட்டு நம்ம வேறொரு அர்த்தம் பண்ணுறோம். என்ன அர்த்தம் பண்ணுறோம்? புரரிப்போகோ கோபிகினாக்க பரமேஸ்வரனுடைய பசுக்கள் யார்? நாம தான் பரமேஸ்வரனுடைய பசுக்கள்னு போட்டிருக்கிறதுனால நாம் நம்மளையே அவனுக்கு அர்ப்பணிச்சுட்டோம்னால் நமக்கு இதில் அபிலாஷை ஏற்படும். அப்படி நம்மளால் விரும்பப்படக்கூடியதாக இருக்கிற துர்வா கதம்பக விடம்பனம் ஆதனோதி. விடம்பனம்ங்கிறதுனாக்க அதை வந்து நெகட்டிவான மீனிங்கில் யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம எப்படி அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்னா அதை போல இருக்குதுன்னு எடுத்துக்கணும். அதை வெட்க வச்சுதான் நம்ம நினச்சிக்க வேண்டாம். துர்வா கதம்பக விடம்பனம்னா துர்வா அருகம்பிலுடைய கூட்டத்தை வெட்க வைத்து தான் நம்ம நினச்சிக்க வேண்டாம், அதற்கு சமானமாக எடுத்துக்கிறதா எடுத்துக்கணும். இப்போது அம்மா உன்னுடைய கட்டாட்சங்கிற கட்டாட்சங்களின் வரிசையானது அருகம்பில்லின் கூட்டமாக இருக்கு. அருகம்பில்லு முளைக்கணும்னாக்க நீர் வேணுமே, நீர் துளிகள் அதன் மேலே விழுந்துட்டே இருக்கணுமே. ஆமாம், விழுந்துட்டுருக்கு. உன்னுடைய கருணையின் கூட்டங்கள் சேர்ந்த அருவியினுடைய துளிகளினால் அது வளர்றது. அப்போ என்னாச்சு? கருணையினால் உண்டானதுன்னு அர்த்தம். இந்த கருணையினால் உண்டான கடாட்சம், கருணை இருக்கிறதுனால இந்த அருகம்புல் வந்தது. அதனால் இப்போ கருணையினால் உண்டான கட்டாட்சம் அபாங்க தாரா
எப்படி இருக்குது அப்படின்னா துர்வா கதம்பம். அது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? புரரிப்போகோ கோபிகி அபிலஷ்யமானா. இந்த புரரிப்போருடைய கோபிகி என்ன? பகவான் பரமேஸ்வரனுடைய கண்கள், இல்லைன்னா பரமேஸ்வரனோட பசுக்கள். பரமேஸ்வரனோட பசுக்கள் யார்? நாங்கள்லாம் தான் பசுக்கள். ஏன்னா நாங்கள் போய் அவன் காலில் விழுந்துட்டோம். எங்களுக்கு உன்னுடைய கண் பார்வை தான் ஆசை. அப்போ நீ என்ன பண்ணணும்? தாயார் இல்லையா, அதனால் எங்களுடைய ஆசையை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நிறைவுடையதாய் ஆக்க வேண்டும்னு அர்த்தம் அப்போ அதுக்கு. அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். காமாட்சி சீதல கிருபாரச நிர்ஜரம்பா சம்பர்க்க பக்ஷ்மல ருச்சிஸ்வதபங்கமாலா கோபி சதா புரரிபோஹ அபிலஷ்யமான துர்வா கதம்ப கவிடம்பனமாதனோதி அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? 57 ஸ்லோகத்தில் வச்சுக்கலாமா இன்னைக்கு? நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.